ஹலோ ஆல், வெல்கம் டு லேர்ன் வித் பானு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம சில கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங். மீனிங்கும் வேரி ஆகும், ஸ்பெல்லிங்கும் வேரி ஆகும், ஆனால் உச்சரிக்கிற விதம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் ப்ரொனன்சியேஷனில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட வெக்காபுலரியை டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ உங்களுக்கு நான் வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண சைடில் அந்த வேர்ட்ஸ்க்கு உண்டான ஸ்பெல்லிங்கும் அண்ட் ஆல்சோ பிக்சர்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன ஸ்பெல்லிங் அண்ட் வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு புரியும். அதுக்கான பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெதர். இதில் ரெண்டு வேர்டு இருக்குது சேம் ப்ரொனன்சியேஷனில். ஃபஸ்ட்டு வெதர் பார்த்தீங்கன்னா WEATHER அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா WHETHER. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியர், அதாவது அடிக்கடி மாறக்கூடிய வானிலை மாற்றத்தை பற்றி குறிக்கிறதுக்கு பேர் தான் வெதர் அப்படிங்கும். அதாவது ஒரு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சுல்லுன்னு வெயில் அடிக்கும், அதே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கும்போது நல்லா மேகமூட்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வெதர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அட்மாஸ்ஃபியர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம வெதர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல முக்கியமாக ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும், வெதர் வேறு கிளைமேட் வேறு. நிறைய பேர் இந்த ரெண்டு வேர்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு, கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு ஒரே மாதிரி இருக்கிறது தான் கிளைமேட் அப்படிமோ. அடிக்கடி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ், அதாவது ஒன் டேக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி மாறுறதை நம்ம வந்து வெதர் அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேட் அப்படிங்கிறது நீண்ட கால ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கோல்டு கிளைமேட் நிலவும், ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹாட் கிளைமேட், அதாவது 6 மாதம் ஒன்ஸ் தான் அங்கே மாறும் இல்லையா. அந்த மாதிரி லாங் ப்ராசஸ் டைம் எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஷார்ட் டைமில் நம்ம மாறுற ஒரு இதை அட்மாஸ்ஃபியரை வந்து வெதர்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வெதர் அந்த மீனிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸிங் ஏ சாய்ஸ், இது அல்லது அது, இது வேணாம் இது வேணும் அந்த மாதிரி சாய்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு தான் அந்த ஸ்பெல்லிங்க்கு உண்டான வெதர் அப்படிங்கிற மீனிங்கை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட ரெண்டு வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ணி சொல்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வெதர் யூ அக்ரி இட் ஆர் நாட், த வெதர் ஹேஸ் பிகம் கோல்டு. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெதர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸிங் ஏ சாய்ஸ், நீ ஏற்றுக்குறியோ இல்லையோ. அண்ட் த செகண்ட் வேர்ட் வெதர் பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்ப்ரெஸ் த அட்மாஸ்ஃபியர், அதாவது கொஞ்சம் நேரத்தில் கோல்டு வரப்போகுது, க்ளவுடியாக இருக்க போகுது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த வெதரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அல்டர். த ஃபஸ்ட் அல்டர் இஸ் ALTER, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ALTAR. இதில் ஃபஸ்ட்டு அல்டர் வேர்ட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் த ஆர்டர், அதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம், ஒரு ஆர்டரில் வச்சுருப்போம், அதை மாற்றி அமைப்போம் இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி அலைன் பண்ணி வைக்கிறது தான் அல்டர், ALTERஐ நாம் யூஸ் பண்ணணும். இந்த செகண்ட் வேர்டு அல்டர் ALTAR பார்த்திங்கன்னா என் எலிவேட்டட் பிளேஸ், அதாவது ஒரு சர்ச்சில் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கொஞ்சம் மேடை அமைப்பாக இருக்கும் அந்த இடத்த தான் நம்ம அல்டர், மத சடங்கு நடக்கலாம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சிலையெல்லாம் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும் அதைத்தான் நம்ம அல்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் ஆர் பிரின்சிபல். பிரின்சிபலில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா PRINCIPAL. த நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா PRINCIPLE. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான். ஃபஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலுக்கான மீனிங் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், இந்த யாரை முன்னாடி நிறுத்துறது, எந்த ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு தான் பிரின்சிபல் அப்படின்னு வரும். அதாவது ஸ்கூல் ஹெட்டை நம்ம என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அவங்க தான் ஸ்கூலுக்கே முதன்மையானவர்கள் அப்படின்னு பேர். அந்த இடத்துல தான் நம்ம பிரின்சிபல்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். பிரின்சிபல் அப்படின்னா ஒரு ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா, யார் முன்னாடி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரின்சிபலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணப்படுது. செகண்ட் வேர்ட் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா மாரலி கரெக்ட் பிஹேவியர் ஆர் ஆட்டிடியூடு, அதாவது தமிழில் சொல்லணும்னா கொள்கை அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபலுக்கு மீனிங் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனக்கு சில கொள்கை இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது, இது இப்படி தான் நடக்கணும்னு சில
திட்டவட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நாம் பிரின்சிபல் அந்த வேர்டை நாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேர். இதில் ஃபஸ்ட் ஒன் BARE பேர், அதுக்கான மீனிங் பார்த்திங்களா, நாட் கவர்டு, தட் மீன்ஸ் நேக்குடு, எந்த ஒரு வெளி கவருமே போர்த்தப்படாத ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் BARE யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா BEAR, இது வந்து பேர், அதாவது என் அனிமல்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரடிக்கு பேர் பேர், டெடி பேர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது இட்ஸ் அ ஆன் அனிமல். அண்ட் மூணாவது வேர்ட் பார்த்திங்கன்னா அதுவும் சேம் BEAR தான், ஆனால் அதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆர் கேரி த வெயிட், அதாவது ஒரு வெயிட்டை தாங்குறோம் இல்லையா, தமிழில் சொல்ல போனால் தாங்கிறதுன்னு அர்த்தம். தாங்கிறதுக்கும் இங்கிலீஷில் பேருங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம், பட் வந்து ப்ரொனன்சியேஷன் சேம், ஸ்பெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹோல். இந்த வேர்டும் வந்து சேம், மீனிங்கும் டிஃபர் ஆகும், ஸ்பெல்லிங்கும் டிஃபர் ஆகும், ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் சேம். த ஃபஸ்ட்டு ஹோல் வேர்ட் இஸ் WHOLE அண்ட் செகண்ட் ஒன் இஸ் HOLE, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வேர்ட் பார்த்திங்கன்னா ஹோல் அப்படின்னா என்டையர், அதாவது எல்லாம் சேர்ந்து, ஆல் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்கில் தான் ஃபஸ்ட்டு வேர்ட் ஹோல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஹோல் HOLE பார்த்திங்கன்னா எ ஹாலோ ஸ்பேஸ், அதாவது ஓட்டை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு அந்த ஸ்பெல்லிங்கோட மீனிங் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வேர்ட்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரெண்டுக்குண்டான டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர் வேர் ஹோல்ஸ் இன் த ஹோல் கேக். இந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோலுமே, அதாவது ரெண்டு வேர்டுமே கம்பைன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஹோல் வந்து ஓட்டையை சொல்லுது, செகண்ட் ஹோல் வந்து ஹோல் கேக்கு. இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் கேக்லேயும் நிறைய ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது. த லாஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் ஆர் ப்ரே. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா PREY, இதோட மீனிங் என்னென்னா ஹண்டிங் ஃபார் ஃபுட்ஸு, அதாவது ஆனிமலாக இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் அதோட தேவைக்காக, அதோட உணவுக்காக மற்ற ஒரு உயிரை வந்து வேட்டையாடும் இல்லையா, அதைத்தான் வந்து ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரேக்கான தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா இறை, ஒரு இறைக்காக இன்னொரு உயிரினை வந்து வேட்டையாடுறதான் நாம் ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரேக்கான ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா PRAY, இது எப்படின்னா அட்ரஸ் ஏ ப்ரேயர், அதாவது ஒரு டெம்பிளாக இருக்கட்டும் இல்லை சர்ச், அங்கே போய் நம்ம ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அதாவது கடவுளை வந்து வழிபாடு பண்ணுற இடத்துல தான் நம்ம அந்த ப்ரேயர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஸ்கூலில் கூட ப்ரேயர் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ப்ரேயர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா PRAY. மேக்ஸிமம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதாவது வைல் வி ஆர் ஸ்பீக்கிங், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மிஸ்டேக்ஸை, பட் வந்து ரிட்டனில் நம்ம ஈஸியாக இதில் மிஸ்டேக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிட்டோன்னா நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணாமல் அந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்துக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மோட்டிவேட். ஓகே, பாய்.